அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு வெஜ் மிளகூட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேர் மாதிரியே ரெசிபியும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து ஊற போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதே சைஸ் டம்ளரில் வந்து கால் டம்ளர் துவரம் பருப்பு. இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இங்கே நான் தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தி ரெசிபியும் கூட. இப்போ இதுக்கு நான் காய் கட் பண்ணி வச்சதெல்லாம் சொல்லிடுறேன். புடலங்காயை வந்து உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயுமே வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கேரட், சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூஷணிக்காய் இதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற காயை நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதோட கூடவே வந்து பரங்கிக்காய், அப்புறம் வாழைக்காய், சேனக்கிழங்கு நீங்கள் எதனால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். இல்லை என்கிட்ட எந்த காயும் இல்லை, ஒரே ஒரு காயில் கூட நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த புடலங்காய் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வச்சு கூட இந்த ரெசிபியை பண்ணலாம். கீரையை வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி அடுத்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. அதில் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊறின அந்த ரெண்டு பருப்பையும் அந்த ஊறின தண்ணியோடவே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த காய்கறியை நம்ம ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த காயினாலும் நீங்கள் சேர்த்து இந்த ரெசிபியை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துலலாம் நீங்கள் கலந்தும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். எல்லா காயும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லா காயையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும். குக்கரில் வந்து காய்கறி வந்து நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வறுத்தரைக்க வேண்டியதை வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். கேரளா ஸ்பெஷல் ரெசிபிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு காய்கறிகள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு மிளகெல்லாம் வந்து நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு நல்லா சவக்க வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்த உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுத்து. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே வந்து நம்ம ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டை மட்டும் அரைச்செடுத்துக்கலாம். தேங்காய் ஜீரகத்தை அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு, வரமிளகா, மிளகு இது மூணையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா விழுதாக அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விழுதாக நம்ம வந்து அரைச்செடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், இந்த காய்கறிகள் பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த காய்கறிகள் கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதில் இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சி சேர்த்து போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு தடவையாவது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். இங்கே தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, நல்ல சின்ன வரமிளகா ஒன்றே ஒன்று மட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இங்கேயும் விழுதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. இதில் வந்து நம்ம தாளித்ததை உள்ளே சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் ரெசிபி அருமையாக ரெடியாகிடுது. காய்கறிகள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.